வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க, 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் போல கொத்தமல்லி, 2 சின்ன வெங்காயம், 1 சின்ன துண்டு இஞ்சி, 4 போல பூண்டுப்பல், 3 பச்சை மிளகாய், தாளிக்க 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் போல கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜார்ல நம்ம அரைக்க வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்துறலாம். தேவையான அளவு உப்பு, இது கூட தண்ணி சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்செடுத்துக்கணும். அரைச்சு வச்ச சட்னியை ஒரு பவுல்ல மாத்திட்டு தாளிச்சு கொட்டிடலாம். இன்னொரு சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துறலாம். 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 பெரிய வெங்காயம், 1 சின்ன தக்காளி, கொஞ்சம் போல கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, தேவையான அளவு உப்பு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இதுல 2 சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துறலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதுல நம்ம வச்சிருக்கத தாளிச்சு விட்டுறலாம். உளுத்தம் பருப்பு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை சேர்த்து கலந்து விட்டுறலாம். செவந்து வரட்டும். வரமிளகாய் சேர்த்துறலாம், கலந்து விட்டுறலாம். இது கூட நம்ம வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி சேர்த்து 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேம்லயே. தக்காளி சேர்த்துறலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். இது கூட நம்ம வச்சிருக்க தேங்காய் துருவல் சேர்த்துறலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு ஜார்ல சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு, அதை ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து அரைச்செடுத்தாச்சு. இத ஒரு பவுல்ல மாத்திட்டு இது கூட கடுகு தாளிச்சு சேர்த்துறலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெண்டு விதமான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.